வணக்கம். ஐ எம் டாக்டர் வாணி விஜய். ஐ எம் அ சர்ஜன் அண்ட் ஐ ஸ்பெஷலைஸ் இன் கோலோப்ராக்டாலஜி. ஐ ஸ்பெஷலைஸ் இன் கோலோப்ராக்டாலஜி அண்ட் பிரஸ்ட் சர்ஜரி. அறுவை சிகிச்சையில் இது ஒரு ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசின். என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ ஆசன வாயில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். காமனாக நம்ம பைல்ஸுன்னு சொல்கிறோம், ஃபிஷருன்னு சொல்கிறோம், ஃபிஸ்டுலான்னு சொல்கிறோம், பௌத்திரம், அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்குது. அதை டீல் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க. பட் வாட் வி ஸ்பெஷலைசஸ் இன் லேசர் சர்ஜரி. லேசருங்கிறது ஒரு ரொம்ப நவீனமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் நான் வந்து ட்ரெயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் பேஷண்ட்ஸ்க்கெலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு லேடி வந்து இந்த ப்ராப்ளமோடு வந்து டெஃபினட்டாக இருப்பாங்க. யார்கிட்டையும் இதை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் த ஃபாதர் ஆர் த ஹஸ்பண்ட் ஆர் ஈவன் தி ஓன் மதர். நிறைய எல்லா ஏஜ் குரூப்லேயும் இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இப்போது அவங்க போய் உடனே அவங்க பார்க்குறது அவங்க லேடி டாக்டரை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. லேடி டாக்டர் காமனாக வந்து நம்ம கைனகாலஜிஸ்ட்டுக்கு தான் போவோம். பட் கைனகாலஜிஸ்ட் வந்து அவங்க தே வில் மோஸ்ட்லி சி ஒன்லி ப்ரெக்னன்சி அண்ட் யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ இதுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து சர்ஜனுக்கு ரெஃபர் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 99% அவங்க எழுதி கொடுக்குற சர்ஜன்ஸ் வந்து மேல் டாக்டர்ஸாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய கலீக்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் வெரி குட் சர்ஜன்ஸ் அரவுண்ட் த சிட்டி. பட் கல்ச்சுரலாக பார்க்கும்போது இந்த விமன் வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. போய் அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து ஒரு மேல் டாக்டர்கிட்ட காமிக்கணும், இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கோச்சப்படுறாங்க டெஃபினெட்லி. அப்போது வந்து ஐ ஃபீல் தட் ஐ எம் ஏபிள் டு ஃபில் அப் தட் ஸ்பேஸ். அந்த இடத்த வந்து நம்மளால் ஒரு சர்வீஸ் மாதிரி நடத்தி அந்த பெண்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்க முடியும் நம்ம பேசுறதுனால அப்படிங்கிறதுல ஐ எம் குவைட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். ஸோ இன் மிரா ஹெல்த் கேர் திஸ் இஸ் வாட் வீ டூ. அஃப்கோர்ஸ் நிறைய மேல் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் இஃப் யூ சி விமென் போக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கண்டிப்பாக என்னை பார்க்க இங்கே வராங்க. அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ ஸ்பெஷலைஸ் இன் பிரெஸ்ட் சர்ஜரி, பிரெஸ்ட் கேன்சர்ஸ் அண்ட் நான் மெலிக்னட், அதாவது நான் கேன்சரஸ் பிரெஸ்ட்டுக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் வாட் பேசிக்லி இஸ் மை ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது ஆசனவாய் பெரிய பெரிய குடல் ப்ராப்ளத்துக்கு நம்ம அடிக்கடி செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஒரு சிம்டம் இருக்கணும், அதாவது கான்ஸ்டிபேஷன், அதாவது மலசிக்கல் இருக்கணும், இல்லைனா வந்து மோஷன் போகும்போது பெயின் இருக்கணும், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தான் அந்த குழந்தைய ஐ மீன் சில்ட்ரன் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தான் மோஷன் போகணும் அப்படின்னு அந்த அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி போய் நீ மோஷன் போனால் தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுற சில்ட்ரன் கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் ப்ளீடிங் இருக்கலாம் மோஷன் போகும்போது. ஸோ அந்த ஏஜ் குரூப் குழந்தைங்களும் வராங்க. பட் ஐ ரெஃபர் தெம் டு அ பீடியாட்ரிக் சர்ஜன், அதாவது இதுக்குனே ஸ்பெஷலிஸ்ட் வந்து பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் ரெஃபர் பண்ணிவிடுவேன் பிலோ 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். காலேஜ் போன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சிம்டம் இருக்கும்போது வந்து செக் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். அஃப்கோர்ஸ் 80 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஓல்ட் பீப்புளும் வராங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு செக் பண்ணுறது டெஃபினட். மோர் தென் 45-50 இயர்ஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வி டூ சம் மோர் டெஸ்டிங் பிஃபோர் வி டிசைட் இது வந்து பைல்ஸ் தான், இல்லை ஃபிஷர் தான், இல்லை ஃபிஸ்டுலா தான், இல்லை வேறு ஏதாவது வாட் எவர் டயக்னோசிஸ் வி கிவ். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று பண்ணணும், அதாவது ஆசனாய் வழியாக டியூப் விட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறது தான் ப்ராப்பர் டயக்னோசிஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐடி செக்டர்லேருந்து வராங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க 6-8 hours தி சிட் கண்டினியூஸ்லி, ரொம்ப நாளை உட்காந்துருக்காங்க, வாட்டர் சரியாக சாப்பிட்றதில்ல, காய்கறிகள்லாம் சாப்பிட்றதில்ல, வாட் எவர் தி கெட் இன் தி ஆஃபீஸ் ஆர் வீட்லேருந்து சரியாக சாப்பாடு எடுத்துன்னு போகாமல் ஈட்டிங் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஹூ ஆர் அன்மேரிட்
and who are also working with the IT field, I am seeing since few years, which is actually a concern for the society also. So I would say general medical checkup vandu kaamik note avasiyam illa, but if you have an issue kashtama irukku illa any other symptom kandipa vandu neenga check panikkiradhu better. In regard to breast, adavadhu marbagam patti பேசணும் அப்படின்னாக்கா மேமோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு இயர்லி எடுக்கணும். எல்லா 40-year-old லேடி இதை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இயர்லி தான் நம்மளுக்கு ப்ரோட்டோக்காலில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக அவங்க மேமோகிராம் பண்ணக்கூடாது. அது வந்து ரேடியேஷன் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு ஸ்டடியில் இருக்குது. ஸோ அப்போ அவங்க அல்ட்ராசவுண்ட், அதாவது ஜெல் தடவி ஸ்கேன் பண்ணுற எல்லா ஸ்கேன் சென்டர்லேயும் பண்ணுற டெஸ்ட் எடுத்தால் போகும், சந்தேகம் இருந்தால். இதை விட பெஸ்ட் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன்னா அந்த லேடி வந்து அவங்களோட மார்பகத்தை அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது, அதுதான் பெஸ்ட்டு. அது வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம நெட்டில் செல்ஃப் எக்ஸாமினேஷனில் பார்க்கலாம், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைனா அவங்க ஸ்பெஷலிஸ்ட், ஈவன் அ கைனகாலஜிஸ்ட் கேன் ரியலி கைட் யூ ஹவு டு கோ அபவுட் இட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஸோ அப்போ ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலோ டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து காமிச்சு அதுக்கேற்ற டெஸ்ட்டை நாங்கள் எழுதி கொடுக்கறத நீங்கள் பண்ணினா போகிறோம். மேமோகிராம் வேணும்னா அப்படின்னு நீங்கள் போய் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாக மெடிக்கல் செக்கப்னா நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ், இன் ஸ்கேன் சென்டர்ஸ், இன் லெபார்ட்ரிஸ், எல்லா இடத்துலையுமே ஒரு பேனல், இந்த ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுருக்காங்க. That is really useful for every single individual. I would say once you start going to office, say once you finish your education, and the samayathila I think for 25-30 years la every year blood tests and scans pannikkiradhu is safe. இதில் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒரு பெரிய வியாதி வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இஃப் யூ சே கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த மாதம் ஜூனில் எடுத்தால் அடுத்த மாதம் ஜூன் வரைக்கும் அதுவும் நம்மளால் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. நடுவில் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அது வந்தால் கண்டிப்பாக வரத்தான் வரும். அதோடய சிம்டம் அறிகுறிகள் இருந்தால் நம்ம டாக்டரை பார்க்கணும். பட் இன் ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ் டெஃபினெட்லி பிளட் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேனோ ஒரு எக்ஸ்ரேயோ அந்த டாக்டர் எழுதி கொடுக்குறதோ இல்லை லெபார்ட்ரியில் இருக்கிற பேனல்ஸோ பண்ணிக்கிறது டெஃபினட்டாக அவசியம் தான். ஸோ ஐ பேசிக்லி பிலீவ் இன் ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ஹெல்தி ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் எவ்ரிபடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து இட் இஸ் ரியலி ஹாப்பஸார்ட். The way we eat, the way we sleep, the way we take care of ourselves. Definitely, nariya health conscious people, they are coming up and doing a lot of activities and a lot of things. But nariya per idoda importance theriyala. Na veetu vela pannidna irken, enakku vandu kaalaiyila irundhu night varaikkum I am really busy at home appdin nariya homemaker solranga. This is not what is active lifestyle. Kandippa oru 30 minutes a day we have to have cardio activity, which is very important for our body. Eating healthy food, lot of vegetables. I usually tell my patients ஒரு தட்டில் வந்து சாதம் இங்கே இருக்கு, வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. புட் த வெஜிடபிள்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் ரைஸ் இன் த பிளேஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டி வைஸ். ஸோ அதை பண்ணிங்க அண்ட் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அட்லீஸ்ட் 3-4 liters ஆஃப் வாட்டர். திஸ் இட் செல்ஃப் வில் ஹாவ் அஸ் you know, keep going for healthy aging, rather age gracefully. Thank you Eknath TV viewers. Have a good year. The secret of my beauty, if considered beautiful, is definitely inherited. I always tell my children also, beauty is given by our parents and the Almighty. And what we do in this, you know, birth is our hard work, and what we give back to the society, that is much more, makes you more beautiful. Thank you Eknath TV viewers. Have a good year.